ஹலோ நண்பர்களே இது நம்ம நிலவின் பேசும் கதைகள் நான் விஜிலாஸ் பொதுவாக அழகாக இருக்கிறதுனா எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிக்குங்க ஆனால் அதுக்குன்னு அழகு மட்டும்தான் வாழ்க்கை இல்லை ஒரு தாய்மை கூட அழகு தான் குழந்தை நாய்க்குட்டியை கொஞ்சம் போதும் அழகு தான் பனித்துளியும் அழகு தான் மலை வந்தால் அதுவும் அழகு தான் உண்மையான அழகுங்கிறது அவங்களோட நிறத்திலையும் உடையிலையும் இல்லைங்க அவங்களோட உள்ளத்தில் மட்டும்தான் இருக்கு அந்த உண்மையான அழகு என்பது வாங்க நம்ம கதிரின் காதல் கதையை இப்பொழுது பார்க்கலாம் இன்னைக்கு கதிருக்கும் கவிதாவுக்கும் கல்யாணங்க ஒரு பெரிய திருவிழா மாதிரி நடக்க வேண்டிய இந்த கல்யாணம் ரொம்ப சிம்பிளாக நடக்குதுங்க எல்லாருடைய முகமும் ஒருவித பரிதபிப்பும் இருக்கத்தோடையும் இருக்குது அதுக்கு உண்டான காரணம் என்னங்கிறது ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுங்கிறத பார்க்கலாம் வாங்க கதிர் தென் மாவட்டத்தில் ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்த ஒரு விவசாயிங்க சின்ன வயசுலேயே படிப்பு வராததுனால அவங்க அப்பாவோட விவசாய தொழிலையே எடுத்து இப்போ பண்ணிட்டு இருக்காரு கதிர் பார்க்க கருப்பாக இருந்தாலும் ஒரு வண்ணம் தீட்டப்படாத ஓவியம் போல அழகான அன்பான ஒரு நல்ல மனிதன்க நம்ம ஹீரோயின் கவிதா நல்ல சகப்பாக இருப்பாங்க அழகாக இருப்பாங்க சென்னையில் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க கதிரும் கவிதாவும் சொந்தக்காரங்க தாங்க கதிரோட அத்தை பொண்ணு தான் நம்ம ஹீரோயின் கவிதாங்க சின்ன வயசுலேருந்தே கதிர்க்கு கவிதான்னா ரொம்பவும் பிடிக்கும் ஆனால் கவிதாவுக்கும் கதிரை சுத்தமாக பிடிக்காது ஏன்னா அவர் கருப்பாக இருக்கிறதுனாலையும் ஒரு விவசாயி அப்படிங்கிறதுனாலேயும் அவர்கிட்ட கவிதா பேச மாட்டா கல்யாண பருவத்தை இவங்க ரெண்டு பேரும் அப்புறம் கதிரோட அம்மாவும் அப்பாவும் கவிதாவை பொண்ணு கேட்டு அவங்க வீட்டுக்கு போனாங்க ஆனா கவிதாவோ மரியாதை இல்லாம கதிரோட அம்மா அப்பாவை பேசி அனுப்பிட்டாங்க இது நடந்து ஒரு சில நாட்கள் கழித்து கவிதா ஒரு நாள் வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு அவங்க ஆபீஸ்ல இருந்து ஒரு ஃபோன் கால் வருதுங்க மொபைல் சார்ஜில் இருக்கும்போதே கவிதா அந்த ஃபோன் காலை அட்டன் பண்ணி பேச ஆரம்பித்தா மொபைல் ஹீட் ஆகி வெடிக்க கவிதாவோட முகத்தில் அந்த மொபைல் பார்த்து சத்தனையும் சதறி தெரிச்சிருச்சுங்க இதனால் கவிதா முகம் செதஞ்சி போச்சுங்க தான் ஆசைப்பட்ட அந்த அழகுங்கிற அந்த முகத்தை அடிக்கடி கண்ணாடியில் பார்த்து சந்தோஷப்பட்ட கவிதானால இப்போ தன்னோட முகத்தை கண்ணாடியில் பார்க்கவே கஷ்டப்பட்டாங்க மனசு உடஞ்சி போய் ரொம்பவும் கவலைப்பட்டா அந்த நேரத்தில் கதிர் கவிதாவை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாருங்க கவிதாவோட அம்மா அப்பா கிட்ட ஆறுதல் சொல்லிட்டு கவிதாவை எனக்கு கட்டி வைங்கன்னு கேட்டார் உடனே கவிதாவோட அம்மாவும் அப்பாவும் திரு திருன்னு முழிச்சாங்க ஒரு நிமிடம் அதிர்ச்சியான கவிதாவோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் என்ன சொல்லனே தெரியலங்க கதிர் உடனே நான் எங்க அம்மா அப்பா கிட்ட பேசிக்கிறேன் உங்க விருப்பத்தை மட்டும் சொல்லுங்கன்னு சொல்ல கவிதாவோட அம்மாவும் உடனே அழுதுகிட்டே எங்களுக்கு சம்மதம் நீங்க கவிதா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்குங்க அப்படின்னு சொன்னாங்க கவிதா உடனே நான் அழகா இல்லையே மாமா அப்படின்னு சொல்லி கதறி அழக உடனே கதிர் நான் தான் சின்ன வயசுல இருந்தே காதலிக்கிறேன் இனிமேலும் நான் உன்னை மட்டும்தான் காதலிப்பேன் இது என்னோட நிதர்சனமான உண்மை அப்படின்னு சொல்ல உடனே கவிதா அழுதுகிட்டே தன்னுடைய மௌனத்தை சம்மதம்னு சொல்லி தலையை அசைச்சாங்க இன்னைக்கு கவிதா தன்னோட ஆணவத்தை தூக்கி எரிஞ்சுட்டு கதிர்கூட மணவரையில் உட்கார்ந்துருக்காங்கங்க வாங்க அந்த காதல் ஜோடிகளை வாழ்த்தலாம் இந்த கதை எப்படி இருக்குன்னு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க நண்பர்களே நன்றி